கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளை கத்துறவங்களுக்கு தாமே இந்த ஹோலி ஸ்பிரிட் லீடிங் மினி சிட்டி மூலமாய் அசை விதிப்பாராக இந்த நாளிலே நாம் தலைப்பாக பாவம் ஒரு மனுஷனை விளக்குவது தேவனை விட்டு பிரிப்பது பாவமாக இருக்குது நாம் பாவத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கவனித்திருப்போம் கேட்டிருப்போம் பாவம் என்பது ஒரு மனிதன் செய்கிற பாவம் அநேகரை பாதிக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளணும் அநேகரை பாதிக்கும் நான் இப்போ பாவம் என்றால் என் குடும்பத்தை பாதிக்கும் நான் செய்கிற ஊழியத்தை பாதிக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களாம் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாது ஆமே அப்போ நம்ம நினச்சிக்கோ நாம் பாவம் செய்கிறது தானுங்க அது என்னோட முடிஞ்சிடும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா அனுபவித்து எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்திடலாம் அது என்னோட முடிந்துன்னு நினைக்கிறேன் அப்படி அல்ல நாம் செய்வது எல்லாரையும் பாதிக்கிறதா இருக்கிறது எல்லாரையும் தாக்குறதா இருக்கிறது அது சந்ததி சந்ததியாக தாக்குறதாக இருக்கிறது ஒரு இடத்துல அப்படிதான் ஒருவருடைய மாடு அவங்களுடைய நிலத்தில் வந்து விட்டது என்று சொல்லி சாதாரண ஒரு விவசாயி சாதாரண ஏழை ஜனத்துக்குள்ள அந்த மாடு தன்னுடைய நிலத்தில் வந்து அது வந்து போகிறது என்று சொல்லி அதை துன்பப்படுத்தும்படி உயிரோட தோலை உரித்து அதை அனுப்பினார்கள் அது அது என்ன செய்ய என்ன நடந்தது தெரியுமா அது போய்கொண்டே இருக்கும்போது அதில் இருக்கிற தோல் உரிக்கப்பட்டதுனால உயிரோடு உரித்து அப்படியே விட்டாங்க அதனால் அது அப்படியே வலி துடிக்கி துடிக்கி அப்படியே கீழே விழுந்து இறந்து விட்டது ரொட்டு ரத்தம் சொட்டு சொட்டாக விழுந்து இதனால் வந்து சாபம் என்ன யார் இதை செய்தார்களோ அந்த குடும்பத்துக்கு பிறக்கிறவர்களுக்கெல்லாம் மாடுகளுக்குள்ள கால் எப்படி இருக்குதோ அப்படியே அவங்களுடைய கையும் அதே போல இருக்குமா பெறலாடி ஒட்டி தான் பிறக்குமா இது என்னன்னு சொல்லி ஊழியர்கள் போய் ஜபித்து பார்க்கும்போது இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே சகோதரிகளே சகோதரிகளே இந்த நாள்ல நம்ம சாதாரண ஒரு மாடுக்காகவே ஆண்டவர் இவ்வளோ கரிசனை இருப்பார் என்றால் மனிதர்கள் செய்யும் பாவம் எவ்வளோ பெரியதாக இருக்கிறது இன்னைக்கு உலகத்தில் பாவம் என்பது உச்ச கட்டத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இது வந்து புதிதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதிகமாக பெருகி இருக்குது என்று சொல்லாமே தவிர இது புதுசல்ல நாம் இது பார்ப்பது என்ன அன்னைக்கு மறைமுகமாக செயல்பட்டது இன்றைக்கி வெளியரங்கமாக செயல்படுகிறது அவ்வளோதான் இவ்வளோதான் அன்றைக்கி மறைமுகமாக செஞ்சாங்க இன்றைக்கி எல்லாமே வெளியாக வெளியரங்கமாக நடக்கிறது அதனாலே அது பெரிதாக தெரிகிறது ஆமாம் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாவங்களில் செயல்படுகிறார் கண்களின் இச்சையினாலும் தன் பாவத்தை உணரக்கூடாத பாவம் என்ன செஞ்சு தெரியுமா இது பாவோங்கிற உணரக்கூடாதபடி செய்துவிடும் இது தான்ங்கிறத இந்த இச்சையை வந்து என்ன செஞ்ச இது பாவம்தாங்கிற உணர்வை கூட எண்ணக்கூடாதபடிக்கு அது வலிமை வாய்ந்த நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது ஈஸியாக ஜெயித்து விடலாம் ஆனால் இன்றைக்கி மனிதர் அதில் தான் ஜெயம் எடுக்காமல்படி இருக்கிறாங்க சொல்லுவாங்க இந்த பாவத்தை என்னால் விடவே முடியல அப்போது இவங்களுடைய அந்த பாவம் அதனால் அது பெருசு கிடையாது இவங்க அந்த பாவத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்து வச்சிருந்தனால அது பெருகி இருக்குது நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தாவின் பாவத்தையே மேற்கொள்ளத்தக்க வல்லமை உள்ளவர் பாவம் குறுகின் பாவத்தை ஜெயிக்கிற அளவுக்கு அவருடைய ரத்தம் பெரியது பரிசுத்தாவின் அவ்வளோ வல்லமுள்ளவர் என்பதை நாம் கொள்ளும் முதலாவது தேவ பிள்ளைங்க இன்றைக்கி அநேக வாலிபர் சகோதர சகோதரிகள் மேரேஜ் முடிஞ்சவங்களாலும் சரி வயசானவங்களாலும் சரி எல்லாரும் பாவத்தில் ஜெயிக்க முடியாமல் ஏன் தெரியுமா தனக்குள்ள இருக்கிற தேவனை நிறுத்துவதில்லை அது அவர் தான் பெரியவர் இது எல்லா பாவத்தை காட்டில் இவர் பெரியவர் என்பதை உணராத தன்மை தான் தாவிடு வாழ்க்கையில் தேவனையே பற்றி கொண்டிருந்தவர் ஆனால் ஒரு நேர் விழுந்து விட்டார் பச்சைபால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தில் பாவத்தில் விழுந்தார் அவங்கள இச்சித்தார் அவங்கள அடையணுங்கிற எண்ணம் வந்துச்சு அதனால கொலைக்கு போனார் அதனால பல காரியங்களை செய்துட்டு ரெண்டு வருஷம் அதை குறித்து உணர்வே இல்லாமல் இருந்தார் ஒன்று நினச்சிக்கணும் ஆண்டவன் இன்றைக்கி நம்ம பாவம் செய்து நம்ம உணராமல் இந்த இந்த பாவத்தெலாம் நம்ம மன்னிப்பு கேட்காம அந்த பாவத்தை குறித்து கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் வாலிபர் சகோதர சகோதரம் மட்டும் இல்லை இன்றைக்கி வயதானவர்களும் கூட பாவத்தை செய்து இன்றைக்கி உணர்வே இல்லாமல் தேவ பிள்ளைகளே இருக்கிறார்கள் நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் நம்மளை யாரும் பார்க்கலை நம்மளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது நான் உலக பார்வைக்கு வந்து நேர்த்தியானவனாக இருக்கிறேன் உலக பார்வைக்கு நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்னை பார்த்து அப்படி சொல்லணும்னு நினைக்க மாட்டேன் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கத்தருடைய சமூகத்தை வந்து முடியாதுங்க பாருங்கள் நாத்தான் இந்த காரியங்கள்லாம் பா தெரியும் நமக்கு ரெண்டு சாமியில் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் ஆண்டு சொல்வேன் ஒளிபீடத்தில் அதை செய்தாய் நானும் இந்த காரியத்தை இசைவில் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் தெரிவிப்பேன் என்றார் என்று சொன்னான் நம்ம ஒளிபீடத்தில் செய்கிற மறைவிடங்களில் செய்கிற காரியங்களை ஆண்டு எங்கே சொல்வார் எங்கே கொண்டு வரது தெரியுமா வெளியரங்கமாய் கொண்டு வராங்க வேதத்துல ஜபம் நம்ம செய்வதையும் நம்ம நீ அந்தரங்கத்தை ஜபிப்பதை வெளியரங்கமாய் கொண்டு வருவேன் நம்ம நினைக்கிறோம் ஜப பாத் ஜபம் மாத்திரம் அல்ல நம்ம செய்கிற பாவத்தை கூட நம்ம உணராம மனம் திரும்பாமல் அதே காரியத்தில் லகித்து இருப்போமானால் ஒரு நாளைக்கு கத்தை நினைச்சு தெரியுமா அது ஒளிபிடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு இங்க தாவீது ரெண்டு வருஷம் மன்னிப்பே கேட்கல அதுக்கப்புறம் ஆண்டவர் நாத்தான் தீர்க்க தரிசியை அனுப்புகிறாரு நமக்கு தெரிந்தாலே தான் அனுப்புவார் சில நேரம் நமக்கு தெரிந்தாலும் நம்ம நினைப்போம் இவங்க என்ன நம்மளை குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கா சில நேரங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் ஏன்னா இவங்க இவங்க நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்மளே அவங்கள தான் ஆண்டு பயன்படுத்துவார் ஏன் பயன்படுத்துவாருன்னா உன் கூட இத்தனை நாள் இருந்துகிட்டு அவங்களை நீ ஏமாத்தி கொண்டு இருக்கிறாய் அவங்களுக்கு தெரியாது என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாரு ஆனா அவங்க மூலமாவே சொல்லும் நீ உணர்வு அடைவ வேற யாராவது தூரத்துல இருந்து வந்துச்சோன்னா கூட அந்த உணர்வு அப்புறம் திருப்பி அந்த பழைய பாவ பழக்க ஆனா இவங்களுக்கே தெரிந்து விட்டதே அப்ப இவ்வளவு நாள் அப்போ அந்த உணர்வை சேர்த்து ஏற்படுத்துகிற ஒரு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார் நம்ம பாவத்தை மட்டும் கொண்டு வருவதில்லை யாரை கூட இருந்து தீர்க்கதரிசி இருந்தும் தீர்க்கதரிசிக்கே தெரியாமல் ஏமாத்துகிறோம் இன்றைக்கி ஒரு சபையில் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க நம்ம சுற்றியில் இருக்க ஜனங்கள் தீர்க்கதரிசி இருக்காங்க தேவ ஆனால் அவங்களே ஏமாத்துகிற அளவுக்கு நாம் துணிகரம் கொள்ளும் போது தேவன் அவர்கள் மூலமாகவே பேசுவார் நமக்கு அப்போ நம்ம சில நேரம் எதிர்த்து நிற்கலாம் ஆனால் இது அது அழகாக உணர்கிறார் பதிமூணு அப்போ தாவி நாத்தான் இடத்தில் நான் கத்துறதுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார் நாத்தான் தாவித நோக்கி நீ சாகாதபடிக்கு கத்துருவீங்க செய்தான் அதிக சாகாதபடிக்கு உடனே தாவிது தன்னை தாழ்த்துறாரு ஆமா எஸ் தாவீது வந்து இந்த உணர்வே இல்லாம போயிட்டாரு பாவத்தை சிந்தி இது ஒரு தவறே இல்லாதங்க மாதிரி அவர் வேறு வேற யாரு செஞ்சிருந்தா கூட கத்தர் வந்து பெருசா எடுத்திருக்க மாட்டாருக்கு ஆனா தாவிதை செஞ்சிட்டாருங்கிற ஒரு தாவிதை நான் நான் அழைத்த ஒரு பாத்திரம் இப்படி செஞ்சிச்சின்னு சொல்லி ஆண்டுக்கு ஒரு வேதனை அவன் உணர்வு அடையலையே நீங்க நம்மளை பார்த்து ஆண்டவர் தான் ஏன் பிள்ளை நீ உணர்வு அடையாமல் இருக்கே இன்னும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் சில காரியங்களே வெளியே வான்னு சொல்லி ஆனா நீ அதுலேருந்து இன்னும் இன்னும் வெளியவராம இருக்கிறியேன்னு சொல்லி ஆண்டவனி பார்த்து கொண்டு இருக்கிறார் பாவம் என்றால் விபச்சாரம் வேசித்தனங்கள் கலவுகள் கொலைகள் மாத்திரம் இல்லைங்க நீ நன்மை செய்து அறிந்திருக்கும்போதும் நன்மை செய் அறிந்திருக்கும்போது நீ செய்யாமல் இருந்தால் பாவம் சுவிசேஷத்தை அறியா அறிந்துரும் நீ செய்யாமல் இருந்தால் பாவம் ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்துட்டு அவன் சொன்னால் என்ன செய்வானோன்னு சொல்லி ஒன்னை திட்டிடுவான்னு சொல்லி உன்னுடைய சுயத்தை பார்த்துக்கும் அதுவே பாவம் எனக்கு தாக்கம் வந்து விடுமா என்று நினைத்து கொண்டு ஆனால் அதே தானே உனக்காக நமக்காக எல்லாருக்காக சிலுவில் அடித்து அவருக்கு பாதிப்பு வந்துடுமே என்று சொல்லி அவர் நினைச்சிருந்தால் என்ன ஆகிருப்போம் அவர் எது வந்தாலும் அடிக்கப்பட்டாலும் பரவாயில்ல துப்பப்பட்டாலும் பரவாயில்ல என்னை மேற்கொண்டாலும் பரவாயில்ல நான் என் பிள்ளைகளுக்காக நான் செய்வேன் அவங்க மேலே அவ்வளோ அன்பு வைத்திருக்கேன் என்று சொல்லி எவ்வளவா அன்பு கூர்ந்து செய்தார் அப்போ நான் அன்பு கூர்ந்துருக்கேன் அப்போ தேவன் என்று பெற்றுக்கொண்டு நான் சுதந்திரத்து வாழ்வதல்ல அந்த தேவன் என்று நன்மை பெற்றுக்கு நான் அவருக்கு என்ன பதில் கொடுப்பது தியாகம் செய்வது காணிக்கு கொடுத்தா ஆண்டு சந்தோஷப்பட்டுருவான்னு நினைக்கிறோம் இல்லை ஜபம் பண்ணால் அப்பா திருப்தி அடை இல்லை தாவி வாழ்க்கையில் ஜபம் இருந்துச்சு ஆண்டவரே பேசுறாரு இருந்துச்சு ஆனால் யுத்தம் பண்ற நேரத்துல ஜெபிக்கலை யுத்தம் பண்ற நேரத்தில் கற்று சமூகம் அமரல யுத்தம் பண்ற நேரத்துல தாவி இது வீண் சிந்தைக்கு சும்மா இருந்துக்கிட்டு இருக்கிறாரு நீ நம்ம வாழ்க்கையில் சும்மா இருந்துக்கிட்டு இருந்துக்கும் போது தான் பாவம் அே எட்டி பார்க்கும் அப்போ பாருங்க சும்மா இருக்க நேரம் நீ தேவை எனக்கு என்ன செய்ய நினைவு கூர்ந்து அவருக்கு என்ன செய்யலாம் இப்போ கூட நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் ஆமாம் நான் தேவனுக்கு என்ன செய்ய என்னை என்னையை காப்பாற்றினார்ல அப்போ நான் அவருக்கு எப்படி செய்ய முடியும் அப்போ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு நன்மை அறிந்து அறிந்திருந்து நான் செய்யாமல் இருக்கும்போது அது பாவமாக தான் கற்று பார்க்குறாருங்க ஆண்டு சொன்னால் நீ சாகாதபடிக்கி ஆமத்தில் ஆண்டவர் ஏவாளுக்கு ஆதமியாக இது புஷிக்கும் புஷிக்கும்னாலே சாகவே சாவீர்கள் அங்கே என்னது அவங்க மறித்து போகலை அதுக்கு போல் தேவனுக்கும் அவங்களுக்குள்ள உறவு மறித்து போய்விட்டு அதனால் அவங்க அந்த ஏ ஏவாள் அவர்களுக்கு அவங்க கர்ப்பம் கூட வேதனையாக இருந்தது அது பாருங்கள் எத்தனை சந்ததி சந்ததியாக அந்த பாவம் தாக்கி இன்னைக்கு அன்னைய குடும்பத்தில் ஐ மீன் தேவனுடைய உறவு அந்த மகிமை செத்து போயிடுச்சு தேவன் நம்ம கூட இருக்கிற அந்த மகிமை அந்த மகிமையான ஆடை இன்னைக்கு உரியப்பட்டு விட்டது பிசாசன் உறிந்து கொண்டான் அந்த மகிமை தேவனே மகிமையாக இருக்கிறார் இல்லையா அந்த தேவன் தான் பரலோகத்துக்கு அவருடைய வெளிச்சந்தான் பிரகாசமாக அந்த வெளிச்சந்தான் பரலோகத்துக்கு அழகான் அது போல நம்ம வாழ்க்கையில தான் அழகு இயேசு நம்ம கூட இருந்தாதான் நம்ம ஆடையை தரித்து இருக்கிறோம்னு அர்த்தம் அப்போ அது பிசாசு உரையிறான் அது உரிந்த உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அவமானப்படுகிறதுக்கு போகிறோம் அவமானப்பட்டு விடுவோம் இன்னைக்கு தாவியருடைய வாழ்க்கையில நாத்தன் சொல்லும்போது அவருக்குள்ள அவமானம் அவமானத்தை சம்பாதிக்கிறாரு வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் அவமானத்தை சம்பாதிச்சு கொண்டு இருக்கோம் அவமானத்தை பெற்று கொண்டு இருக்கோம் அவமானமான வாழ்க்கை தேவனுக்காக வாழ்ந்து மறித்து தேவனுக்காக அடிக்கப்படுவார் அது வேற காரியம் அது மகிமையை தான் கொண்டு வருது அது மகிமை அடைய செய்து கொண்டு அது நான் மகிமையை சம்பாதித்து ஆனால் தேவனுக்கு விரோதமான நான் பாவம் செய்யும்போது அது உணர்வே இல்லாத போது அது என்ன செய்ய தெரியுமா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மகிமைக்குள்ளே கொண்டு போதும் என்னை மரணத்துக்கு நேரம் இன்னைக்கு அனைவர் ஏன் மறிக்கிறாங்க ஏன் சாகுறாங்க மனதில் தாங்க ஏன் யூதாஸ்காரியத்தை மறித்து போனார் அது வாதையாக இருந்தாது அன்னைக்கு சாகவே சாவேன்னு சொல்லி மாம்சத்தின் பிரகாரமாக ஒரு மனிதன் இறந்து போய் ஒரு மனித வந்து உள்ள போனோடனேயே அன்னைக்கு ஆசாத் கூடத்தில் இறந்து போயிடுவாங்க பாவத்தோடு அப்பவே அது தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் யூதாசு மனதுல வாதிக்கப்படுறாரு மனதுல போராட்டம் அதான் தேவன் நீங்களே தேவனுடைய ஆலயம் எதுக்குச்சுன்னா தெரியுமா நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அந்த தேவனுடைய ஆலயம் உபத்திரப்பட வச்சுட்டாரு இன்னைக்கு சரீர பிரகாரம் வேகப்பட்டா அப்படின்ட்டு போயிரும் ஆமே அந்த ஏசு கிறிஸ்து அதுக்காக எல்லாம் சரீரத்தெல்லாம் பாடுபட்டுட்டு போயிட்டாரு ஆனால் இனி ஒரு ஸ்திரீயை நிச்சயோடு பார்த்தாலே விபச்சாரங்கிறாரு வேஷித்தனங்கிறாரு நீ ஒருத்தவங்களை ஒரு சகுந்த வீணாக பகைத்தாலே பாவம் நீ கொலை செய்துட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு அநேருக்கு சரீரத்தில் பாதிக்கப்பட்ட தடைச்சிட்டு போயிடுவோம் ஆனால் பாவம் ஒரு மனிதனை இருந்து கொன்று கொண்டிருக்கும் அந்த உணர்வு பாவம் உணர்வு இன்றைக்கி இருக்குதா ஒன்று நினச்சிக்கோங்க அந்த பாவ உணர்வோடு இங்கே வாழுங்களேன் அது ஆவியானதும் உங்கள் கூட பேசுகிறாரு என்று சொல்லி இந்த தாவி இருக்குது அந்த உணர்வை இன்னைக்கு வேல் வந்து சொன்னாரு உணர்வு அடைஞ்சி அறிக்கிட்டாரு இன்னைக்கு பாவம் உணர்வே இல்லாம நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா அந்த பாவத்தை உணர்த்தும்படி தேவ் இந்த வேல் நம்மோடு பேசுகிறார் அதை நம்ம உணர்ந்து செயல்படணும் இன்னைக்கு நிறைய பாவங்கள் ஏன் வருத்தியுமோ பாவத்தை ஜெயிக்க முடியாது பாவத்தை நிறைய தேவ பிள்ளைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நீ நினைச்சுக்க பாவம் தான் இல்லைங்க பாவம் பலம் கொண்டது அல்ல என்னை நான் பார்க்குற வேத ஆண்டு எனக்கு கற்று கொடுத்த வரைக்கும் பாவம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல பாவம் வந்து ஒரு பெரிய பலன் கொண்டது அல்ல அந்த பாவத்தை காட்டிலும் எனக்குள் நமக்குள் நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் தான் பலம் உள்ளவர் அதை புரிந்து கொள்ளுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாவம் ஜெயிக்க முடியலங்கப்போ அப்போ நீ பாவத்தை நீ முன்பாக வைக்கிற பாவத்துக்கு நீ அதிக கனத்தை கொடுக்குறாய் அதான் ஜெயிக்க முடியல உனக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியனை அதிகமாக வளர்ந்துருப்பாருன்னா தான் வேதத்தை படி வேதத்தின் வெளிச்சத்தில் வாழு வேதத்தை நல்லா படிக்கும்போது அதுக்கு நீ ஒப்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் சிலவரால் இருந்து விழ முடியல சில மாம்சன் இச்சின்னு உள்ள பெருமையில் உள்ள பொருளாசை சிலவருக்கு பொருளாசையில் இருக்கிறோம் பண ஆசை நீ நிறைய தேவப்பிள்ளைகள் ஊழியர்கள் பண ஆசை விடவே மாட்டிக்கிறாங்க பாவம் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிற போதுங்கிற மனது ஏன் வர மாட்டேங்குது வாழ்க்கையில் ஏன் இது எனக்கு போதுன்னு சொல்ல மாட்டிக்கிறோம் ஊழியத்தை செய்வான் இதுக்கு கற்று சித்தம் ஆனால் வேறு ஏதாச்சும் பாவம் செய்யறதுக்கு கற்று சித்தத்தை கேட்குறோமா கேட்க முடியாது அதெல்லாம் செஞ்சிடுவோம் மற்றவங்களுக்கு குறித்து பேசுறதில் கற்று சித்தத்தை கேட்குறோமா பொறாமைப்பதில் ஆண்டு சித்தத்தை கேட்குறோமா அதெல்லாம் கேட்க மாட்டேன் ஆனால் ஆண்டு ஊழியத்துக்கு வா ஆண்டுடைய பணியை செய்யணும் ஆண்டு எனக்கு சொம்பு செய்கிறேன் ஆனால் மற்றெல்லாம் ஆண்டு சொல்லாமல் செய்வோம் அது எப்படின்னு தெரியல ஆமே மற்றவங்களுக்கு குறித்து என் மேலே ஒரு தவறு இருக்குமோ ஆனால் மற்றவங்களுக்கு குறித்து நம்ம தவறு சொல்வதுக்கு ஆண்டு சித்தத்தை கேட்கறது இல்லை இல்லையா வேதத்தை வாசித்து தேவன் உணர்த்தும் போது இது தேவன் தான் பேசின தேவன் நம்ம கூட சில குறைகள் சொன்னால் இது தேவன்தான் தான் பேசினாரா அந்த சித்தத்தை தேடுவது எனக்கு தான் அதெல்லாம் தேடல ஆனால் ஊழியனு வந்துட்டா பிறகு சுவிசேஷம் சொல் நல்ல ஒரு மணி நேரம் ஜாப் பண்ணால் அதுக்கெல்லாம் என்னது தேவசத்தத்தெல்லாம் தேடவில்லை ஆனால் மற்ற பாவங்கள் செய்வதுக்கெல்லாம் சித்தத்தை தேடாமே செய்கிறோம் ஆமாம் ஹலூயா ஆண்டு உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார் சகோதரி பாவம் பாவம் என்பது அதை நம்ம உணர்வு அடைய வேண்டும் சாபம் நம்மளோட முடியுதுலங்க பாவம் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டே இருக்குது நம்ம குழந்தைகளை தோடும் பெற்றோர்களை அது வாதிக்கும் தடுமாறுவீங்க ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த போராட்டம் அப்போது வந்து ஒரு ஊழிக்காரங்க சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய பேர்த்து சொல்லுவேன் பிரதர் அவங்க பிரச்சனை சொல்லுவேன் இது தாங்க காரணம்னா ஆ நீங்கள் சொன்னால் இது தாங்க சொல்லுவீங்க எனக்கு தெரியாதா இப்படி அசால்ட்டாக எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க ஒருவேளை அது அந்த பாவத்தை நிமித்த இல்லாட்டினாலும் மறைமுகமான பாவம் உள்ள அடங்கியிருக்கலாமே அப்போ அதையாவது அறிக்கை அதையும் அறிக்கையிட வேண்டும் அல்லவா இவங்களுக்கு இந்த பாவத்தையும் விடுவதுக்கு இல்லை சிகரெட்டை விடுவதுக்கும் மனசு இல்லை எந்த ஒரு காரியங்களும் செய்வதுக்கும் மனதே இல்லை ஆனால் இவங்களுக்கு என்ன வேணும் தேவனுக்கு நன்மை செய்துடணும் தேவன் நமக்கு உண்பாவது கேள்வி கேட்டார்னா நிறைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாமே நின்று கொண்டு இருப்போம் சகோதரிகளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே பாவத்துக்கு விடுவதுக்கு மனதில்லை ஆனால் இன்றைக்கி அநேக பாவங்கள் கேட்காமலே வளர்ந்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு நன்மை மட்டும் செஞ்சிடணும் இதெல்லாம் நான் விடவே மாட்டேன் இது என்றைக்குமே உலகத்துக்குள்ளவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் உலகத்தில் பொருள் ஆசை அமை எல்லாமே இருந்து எனக்கு காரு எல்லாமே இருந்துச்சுனா தான் எனக்கு நம்ம ஆசிர்வாதமாக இருக்குன்ற அர்த்தமாக இல்லை இப்போ கூட எனக்கு வாகனம் இருக்குது இதெல்லாம் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் இது கற்றுக் கொடுத்தது நான் இந்த மொபைலில் பேசி இது கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நான் பாவம் இல்லாமல் வாழும்போது கத்தர் எனக்கு இதை காட்டில் மகிமையானது பரலோகத்தில் வைத்திருக்கிறார் ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார் அந்த சிந்தையோடு நம்ம ஓடணுங்க அந்த சிந்தை என் வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கணுங்க தேவனை எதை கொடுத்தா அது கத்தருக்கான செய்ய வேண்டும் கத்தி எதுனாலும் அமை நான் பாவம் இல்லாதபடி நீ பார்த்து கொண்டு இருக்காங்கிற உணர்வோடு நம்ம வாழ வேண்டும் அன்பானவர்களே பாவம் ஐ மீன் இப்போ பாரு பாவம் நீங்க செய்தா பதினாலு வருஷம் இந்த காரியத்தினாலே கத்துடைய சத்துருக்கள் தூஷிக நீ இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் பாவத்தை உணர்ந்துட்ட ஆனா சில காரியம் வாழ்க்கையில உன் மகனை நீ இழந்து போவ இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம்ம இழந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்னு தெரியுமா மனம் திரும்பவே மாட்டோம் எத்தனை காரியங்கள் இழந்தாலும் இதானே இழந்துச்சு பரவாயில்ல ஆனால் உணர்ந்து மனம் திரும்பணுன்ட்டு என்ன வராது சில பேர் எனக்கு தெரிஞ்ச சில சகோதர வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் விழுவாங்க போய் சொல்லுவோம் சரிபாங்க திருப்பி அதை மாற்றிக்கும் பழைய வாழ்க்கையிலேயே போகிற ஒரு வாழ்க்கை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே நம்ம எத்தனையோ காரியங்கள் இதுவரைக்கும் இழந்துட்டோம் தேவன்ட்டு ஜெபம் பண்ணி கூட நம்ம இழந்திருக்கலாம் இங்கே ராஜா ஜவம் பண்ணுறார் தாவீதே ஆண்டவர் அதை கேட்கலை மகன் மறித்து போய்விட்டான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்மளை விட்டு மறித்து போயிருக்கலாம் நம்ம விட்டு எல்லாமே தூரமாக போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் பாவத்திலேருந்து மனம் திரும்புங்க காலம் பொல்லாதவர்களாக இருக்கிறதுனாலே காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ஆமேன் மனம் திரும்புங்கள் பரலோர் ராஜ்யம் சமீபமாக இருக்கின்ற வேதம் சொல்கிறது நீங்கள் கேட்குற யாராக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் வாழ்க்கையிலே மனம் திரும்புவோம் தேவனுக்காக இடம் கொடுப்போம் தெய்வ ராஜ்யத்துக்காக இடம் கொடுப்போம் தேவ சிந்தியலாக இருப்போம் ஊழியத்தை தேவைக்காக செய்யாமல் சேவையாக செய்வோம் அன்றைக்கி மிஷினரிகள் தேவைக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஊழியம் கிடையாது சேவையாக தியாகத்தோடு எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை நம்மகிட்ட இருக்கக்கூட கூட நஷ்டமாகுதா லாபமான அனைத்துமே நஷ்டன்னு பவுல் சொல்கிறார் எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அது கத்தருடைய பார்வையில் மகிமையாக பார்க்கிறார் கத்திரும்போல் பார்க்குற மாதிரி பார்க்க தெரியணுங்க நம்ம மாம்ச பிரகாரமாக பார்க்கக்கூடாது ஐயோ இது நஷ்டமே ஆனால் அது கத்தருக்கு மகிமையே நீ கத்திருக்கா ஊழிஞ்சு நீ நஷ்டமாட்டேன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அது கத்திர ராஜ்யத்தில் அது மகிமையா இருக்குதுங்க ஆமாம் பேரு எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது ஐயோ நான் மீனெல்லாம் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு பிஸ்னஸ் நஷ்டன்னு அவர் என்னவே இல்லை தேவனுக்கு அது மகிமையா இருந்துச்சு ஒருத்தர் என் தகப்ப இறந்து போயிட்டு அவரை பார்த்தேன் எப்ப மறித்து மறித்து அடக்கப்பட்டேன் நீ என் பின்னாடி வா தேவனுக்கு மகிமை இங்க எதுலாம் நஷ்டமோ அது எல்லாம் தேவனுக்கு மகிமை அதை புரிந்து கொள்வோம் அதுதான் தேவ சித்தம் நிறைவேறுவது நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாம் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு என்ன நல்லா இருக்கு நிறைய சந்தோஷமா இருக்கணும் இருங்க இது இந்த காரியத்தை செய்வதில் சந்தோஷமாக நான் கற்றுக்கா நஷ்டமாக ஆயிடுச்சுப்பா சந்தோஷமாக இருங்க கத்திரிக்காக தான் இப்போ இழந்தது சந்தோஷமாக இருங்க கத்திரிக்காக சில பற்றி இழந்து சந்தோஷமாக இருங்க ஏன்னா இங்கே இருந்தால் இல்லைன்னா எனக்கு அது நிலைக்கு நிலையானது அல்ல இல்லையா அதான உண்மை தேவையில்லாத காரியங்களுக்கு கொடுத்து கவலைப்பட்டுக்கிட்டுக்கும் தேவ ராஜ்யம் அதை காட்டிலும் பெரியதுங்க தேவ ராஜ்யம் அதை காட்டிலும் தேவைத்து தேடிக் இருக்கிறது நம்ம நம்பி இருக்கிறார் நம்மளை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் நம்மளை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இல்லை ஊழியெலாம் இருக்கலாம் தேவப்பிள்ளைலாம் யாராருன்னு சிறு பிள்ளைகளாக கூட இருக்கலாம் உங்களை ஆண்டு பயன்படுத்துவார் இங்கே எதெல்லாம் லாபம் நினைக்கிறியோ அது எல்லாம் நஷ்டன்னு தான் வேதம் சொல்லுகிறது நம்ம ஆசிர்வாதத்தை தான் படிக்கப்பாழியிருக்கோம் ஆமே வேதம் என்ன சொல்கிறோமே இங்கே எதெல்லாம் லாபமா அது எல்லாம் உனக்கு நஷ்டம் தான் பவுல் சொல்கிறார் அழகா லாபமான அனைத்து நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஆதாயம் என்னன்னு அப்படி படிக்க தெரியணும் இன்னைக்கு உலக காரியத்தை காட்டி காட்டி அதுவே பெரிய பாவம் நான் சொல்லுவேன் விபச்சாரத்தை கூட ஆண்டு மன்னிச்சிருவார் வேசித்தன்னத்து கூட மன்னிச்சுடுவார் பாவத்தை செஞ்சிட்டு அண்டுட்டு மன்னிப்பு அதுக்குண்டு திரும்ப திரும்ப செய்யக்கூடாது அறியாமல் செய்து விட்டேன்னு சொல்லி மனம் திரும்பி விட்டு விடணும் ஆனால் இந்த சத்தியத்தை நம்மகிட்ட அழகாக கொடுத்து இது தெரியாமல் இருந்து செயல்பட்டால் பரவாயில்ல எல்லாத்தையும் தெரிந்து இந்த சத்தியத்தில் கேட்டோம் நம்ம ஒன்றுமே செயல்படாமல் நம்ம வாழ்வோம் பாருங்கள் ஒரு நாள் கற்று எல்லாத்தையும் பிடுங்கிடுவார் உலகத்தை நல்லா வாழ் அவங்க நல்லா வாழ்கிறாங்க அவங்கெல்லாம் எதுக்கு பார்க்குறீங்க ஆகமே அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தேவன் நமக்கு பலனை கொடுத்துருக்காருங்க ஒரு ரமியமான வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி நமக்கு தெரியாது தேவன் வரும்போது தான் தெரியும் அது விசுவாசத்தோடு காத்திருப்போம் இது ஆவியான உங்களுக்குள்ளே இருப்பார் ஆனால் அதை உணர்த்துவார் ஆமாம் அதனாலே மனம் திரும்பி வாழுவோம் பாவத்தை விட்டு விழுவோம் இன்றைக்கி சொல்லுவோம் ஆண்டவரை இந்த இதை பார்த்துக்கிடும்போதே சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து ஆண்டு நான் பாவம் செய்து ஆண்டவரே இந்த பாவத்துருந்து என்னை மன்னிங்க இனிமேல் உமக்கா நான் வாழ்வேன் உலகத்து எதுலாம் எனக்கு லாபமாக தெரியும் அதெல்லாம் நான் நஷ்டமாக கதிர்றேன் எல்லாம் நஷ்டம் ஆண்ட நீங்கள் ஒரு ஆள் தான் உண்மை இந்த உலகத்தை என்னை கொடுத்துருக்கார சந்தோஷம் வாகனம் கொடுத்துருக்கார சந்தோஷம் எல்லாம் கொடுத்துருக்காரு சந்தோஷம் ஆனால் அது எனக்கு நிரந்தரல இதெல்லாம் வச்சு கற்றுக்கு நான் என்ன செய்ய முடியும் யோசிங்க இந்த நேரத்தில் பாவத்தில் எந்த பாவத்துக்கு நான் பெரிய வெளிப்பாடு சொல்லப்படும் உங்களுக்கே தெரியும் அதை உணராமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க கண்டுபிடிங்க கத்துத்தாமி உங்களை ஆசீர் கட்டும் பிதாவே இதை கேட்டுக்கொண்டுக்கு யாவரையும் ஆசீரியம் ஆசிரியம் இப்படி நம்முடைய ஒரு ஒருவர் இருக்கட்டும் பாவத்து மன்னிப்பே கூடும் நம்முடைய ரத்தத்தை நான் சுத்திகரிக்கும்படி ஆயிடுச்சு அப்படி தேவைக்காரன் ஒரு வழிநடத்த ஆசிரியம் இயேசுவே ஒரு நாட்களில் இந்த வீடியோ போகும்போது கற்று இன்னும் நீ பேசுவீரை இடைப்படும் இயேசு சுனாம திருப்பி தாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ மீண்டும் இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை அனுப்புங்க கற்றுவங்களா ஆசிவதிப்பார் ஆமே